வணக்கம் நண்பா இயர் எக்ஸாம் கேன்சல் செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் ஆறாவது ஹியரிங் இன்னைக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஃபைனல் எக்ஸாம் கேன்சல் செய்ய வேண்டுமென பல கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஒயகோர்ட்டில் தொடர்ந்துருந்தாங்க ஸோ அதில் சுப்ரீம் கோர்ட்டில் முக்கியமான கேஸ் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஆளுங்கட்சியாக இருக்கிற சிவசீனா கட்சி கீழே என்கிற யுவசீனா தலைவர் ஆதித்யா தக்கரை கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய பெற்றோர் சங்க தலைவர் அவரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாரு அதையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல ஸ்டேட்டில் இருக்கிற முப்பத்தி ஒரு மாணவர்கள் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க இந்த அனைத்து கேஸுமே ஆறாவது கணிங்காக இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ஹியரிங்ல பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சாதகமாக பல பாயிண்ட்ஸ் வந்து அட்வொகேட்ஸ் வந்து முன் வச்சாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹியரிங்கில் அட்வொகேட் அசோக் பூஷன் அவங்க தலைமையிலான மூணு ஜட்ஜஸ் வந்து இந்த ஹியரிங்கை ஆரம்பிச்சாங்க ஸோ இதில் வந்து பல அட்வொகேட்ஸ் வந்து வாதானாங்க ஆஸ் இஸ்வல் போல லாஸ்ட் ஹியரிங் எல்லாமே மூணு அட்வொகேட்ஸ் மட்டும்தான் வந்து ஆர்யூ பண்ணாங்க இதுல பார்த்தீங்கன்னா பல ஸ்டேட் சார்பாக பல அட்வொகேட் வந்து வாதானாங்க ஒடிஷா கவர்மெண்ட் சார்பாக ஒரு அட்வொகேட் வந்து ஆர்யூ பண்ணாரு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சார்பாக ஒரு அட்வொகேட் வந்து ஆர்யூ பண்ணாரு ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சார்பாக ஒரு அட்வொகேட் வந்து ஆர்யூ பண்ணாரு நம்ம மாணவர்கள் பப்ளிக் ப்ராசிகூட்டரா நம்ம அட்வொகேட் ஸ்ரீ வஸ்தோ சார் ஆர்யூ பண்ணாரு ஸோ அவங்க எல்லாருமே ஃபைனல் எக்ஸாம்ஸை இப்போ சுச்சுவேஷனில் நடத்த முடியாதுன்னு இந்த பாயிண்ட்ஸை கருத்தில் கொண்டு மட்டும்தான் அவங்க எல்லாருமே ஆர்கியூ பண்ணாங்க அவங்க ஆர்கியூ பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அவங்க என்ன சொல்லிருக்காங்க மட்டும் உங்களுக்கு மெயின் கான்செப்ட் மட்டும் ஸோ யூஜிசி தரப்பாக என்ன ஸோ எக்ஸாம்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது எக்ஸாம்ஸை வேணால் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு யுஜிசி தரப்பாக ஆஜரான அட்வொகேட் வந்து வந்து என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க வித்இன் த்ரீ டேஸ்குள்ள இன்னைக்கு ஹியரிங்க டிஸ்கஸ் பண்ண அனைத்து ஆர்கியுமெண்டுமே அபிடாவிட்டா அதாவது சப்மிஷன் எழுத்து பூர்வமாக சப்மிட் பண்ணுமாறு உத்தரவிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸுக்கான அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து த்ரீ டேஸ் அப்புறம் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு அதாவது வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி கன்ஃபார்மா ஜட்மெண்ட் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு நண்பா சோ அடுத்த வீடியோல இந்த ஹியரிங் அவங்க என்ன முழுமையா டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு ஈச் அண்ட் எவரி பாயிண்ட்ஸ் நம்ம டீடைலா பார்க்கலாம் அடுத்த வீடியோல சோ அதுக்கு நம்ம சேனல் இங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் சோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கணும்பா அடுத்த ஹியரிங்கில் கண்டிப்பாக ஜட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் யாருமே எந்த ஒரு பேனிக்காகவேன்னா மோஸ்ட்லி நம்ம அட்வொகேட் ஸ்ரீவாஸ்தவ சார் சொல்லியிருக்காரு ஸோ மாணவர்களுக்கு ஒரு ஃபேவரான அப்டேட் வரும்னு அவர் ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்காரு அடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நண்பா